கிட்ட யாராலும் நெருங்கிட முடியாது சார். யாரது? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டி கேம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே லக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ டைமண்ட் தெரியல, ஸோ நீங்களே பார்த்துக்குங்க. 1087 டைமண்ட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸு அது இது பார்த்திங்கன்னா எல்லா லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் தூக்கிடுவேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 29 டைமண்டா. சரி ஓகே, நம்மளுக்கு இன்க்யூபேட்டர் தான் முக்கியம். ஸோ இன்க்யூபேட்டரை வச்சு ஒன்று வாங்கி விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 அன்லாக் ஆகிடுச்சு. 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்ட்டு? ஸோ பெருசாக சொல்லிடுற மாதிரி இல்லை, ஒரு 74% 78%. ஸோ ஓகே, இதில் க்ளோவல் வாங்கலான்னு பார்த்தா எவ்வளோ டைமண்டு? எப்போ இதுக்கே பாதி டைமண்ட் கரைஞ்சிடும் போல. இதே எலைட் பாஸே கம்மி தானேயா? இது நேரத்துக்கு எவ்வளோ டைமண்ட் இந்த மாதிரி தீங்கலாம் வேணான்னு சொல்லிட்டு இன்க்யூபேட்டரை வச்சுட்டு அவர் 5 எடுத்துட்டேன். ஸோ 44, இதுதான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இன்க்யூபேட்டர் வவுச்சர் எடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் போட்டு விட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்துருப்பேன் கன்னெலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு லக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு மேப்லாம் கிடச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆயிருக்கும் இதெல்லாம் எடுத்து. ஏன்டா ஃப்ரீ ஃபயரே 3 தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஸோ சும்மா சொன்னேன். கிட்டத்தட்ட எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ராசின்றதே கிடையாது ஃப்ரீ ஃபயரில். ஸோ மேப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 டைம் இல்லை 600 டைம் ஆகும். ஸோ ஒரு 5 டிக்கெட்டில் கிடச்சிச்சு அப்படின்னா கனவு மாதிரி தான் இருக்குது, நம்பவே முடியல. ஸோ ஓகே, இப்போ 3யா? ஸோ ஓகே, அந்த 5 வவுச்சர் ஒன்று எடுத்துடுவா. இதுக்கப்புறம் 3யும் ஒரு எலைட் பாஸும் போட்டாச்சு. ஸோ எங்கேயா எலைட் பாஸை காணதே? என்னடா பண்ணுறீங்க? அதை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஓ, நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இதே. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் தூக்கி விட்டுருந்தோம், தட்டு தூக்குறோம். ஸோ ஒன்று ஒன்றா கிளைம் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பண்ணிக்கினே இருக்க வேண்டியது தான். ஸோ எல்லாத்தையும் கிளைம் ஆள் கொடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 மட்டும் ஆசைக்கு ஒரு கிளைம் பண்ணி விட்டேன், அதுக்கப்புறம் போனால் சாமி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைம் ஆள் கொடுத்து விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆச்சு இந்த எலைட் பாஸு? ஸோ மிச்சம் என்னென்னலாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் படிங்கன்றேன் கமெண்ட்டில் டைப் பண்ணி விடுங்க. ஸோ நான் பார்க்குறேன் எத்தனை பேர் என்னென்ன கச்சிருக்கு, எவ்வளோ லக்கு கச்சிருக்கு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 200 டைமண்ட். ஸோ 200 டைமண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ எலைட் பாஸ்லேருந்து எலைட் பாஸே 400 டைமண்ட், 500 டைமண்டு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வெறும் 200 டைமண்டில் எவ்வளோ கச்சிருக்குல்ல எனக்கு. ஸோ உண்மையாகவே லக்கு தான். அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எலைட் பாஸ் கச்சது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஸோ ஒரு மேப் கச்சிச்சு. ஸோ இன்க்யூபேட்டரில் ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டேன் இன்றைக்கி. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்யூபேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் இந்த எலைட் பாஸ்லாம் போட்டதோடு எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. என்ன தான் பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டருக்குன்னு அது ஓரளவுக்கு ஒர்த்து தான் அந்த ஸ்கின்னு. ஸோ பரவாயில்ல, இன்க்யூபேட்டர் ஸ்கின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போட்டு இந்த பண்டல் போட்டாச்சு, நல்லா தான் இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த தலை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தலையை போட்டு விட்டேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்யூபேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நம்பிக்கையாக தான் போனேன், எப்படி இருந்தாலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டிக்கெட் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே அஞ்சு ஸ்பின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா உசாரம் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பின் பண்ணேன். ஸோ யாராக இருந்தாலும் ஒரு 10 டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 பண்ணுங்கள், ஸோ கிடைக்கிறான் சான்ஸ் இருக்குது. ஸோ நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ இட்டு போன ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறானுங்க, அது ஒரு லெஜெண்ட் வாங்க. ஸோ ஓகே, அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணலாம், என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அரை மாதிரி டோனா கொடுங்களா? ஐயோ, இதில் ஒன்று பெட்டில் வந்துச்சுட்டான். ஸோ ஓகே, அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணலாமா? ஸோ இதுவும் எனக்கு கிடைக்காது. ஸோ எதோ என்னவா கொடுப்பானுங்க, ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ டான்ஸ் ஏதோ கொடுத்தாங்களா? இல்லை, ஏதோ ஒரு கன் கொடுத்தாலும் விட்டு போனாங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பின் பண்ணி விடலாம். 5 ஸ்பின் பண்ணிட்டோமா? ஸோ ஓகே, என்ன கிடைக்குது? ஐயோ சார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்னில் இருந்து நிறுத்துறான். ஸோ ஓகே, 3வது இங்கே, 4வது இங்கே, ஆடா 5 போடு வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் கட்டிட்டு இப்போ ஓப்பி. ஸோ இன்றைக்கி யார் முகத்தில் மொய்த்துன்னு தெரியல, நம்மளுக்கு லக்காகவே இருக்குதுப்பா. ஸோ ஓகே, லெவல் அப் ஷாப் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துச்சு. ஸோ காலையே வந்துச்சு, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஸ்பின் பண்ணலை. இந்நேரத்துக்கு நம்ம ஏகே ஒரே ஒரு குறிக்கோள்லேயே போகலாம். ஸோ அந்த ஏகே டிராகோக்கு மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தாச்சு. ஓகே, கை ஊறிச்சு, டைமண்ட் தான் இருக்குல்ல, எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 200 டைம் ஸ்பின் பண்ணேன். ஸோ மறுபடியும் டாப்அப் பண்ணும் பொழுது ஏகே டிராகோக்கு, சரி பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ எடுத்துட்டேன். ஓகே, இந்த கன்று பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா, கையில் வச்சு நிற்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கன்று ஒன்று எடுத்து கையில் வச்சு விட்டுடலாம், நல்லா தான் இருக்குல்ல. ஸோ ஓகே, இதோட பவர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மேட்சுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த கேங் பார்க்குது அந்த கன்று. ஸோ ஓகே, 894. ஸோ வெறித்தனமான எஃபெக்ட்டுங்க. ஸோ எஃபெக்ட் நல்லா இருக்குது, ரேஞ்சு பயங்கரமாக இருக்குது. ஆனால் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சுன்றதுனால நல்லா இருக்குது. ஆர்மட் பெனரேஷன்ன்றதுனால ஸோ கொஞ்சம் வெஸ்டே போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னா 25 அந்த மாதிரி போகுது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ ஓகே, ட்ரைனிங் மேட்ச் போகலாம். ஸோ ஒர்த்து தானேங்க, ஒரு 200 டைமண்டுக்கு இன்க்யூபேட்டரு, எலைட் பாஸு,
அப்புறம் வேறு அவ்வளோதான். இந்த ரெண்டு தான் எனக்கு நல்லாயிருக்கா. ஸோ இந்த ரெண்டுமே, இது ரெண்டுத்தோட மதிப்பு ஒரு 1000 டைமண்டாச்சு இருக்கும் கண்டிப்பாக. 500 டைமண்ட் ஒரு மேப்புக்குனா கூட 500 டைமண்ட் ஒரு ரைட் பாஸ். ஸோ பார்த்துக்குங்க அப்போ எவ்வளோ ஒர்த்தான இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, 200 டைமண்ட் செலவு பண்ணதுக்கான பலன் கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஈவெண்ட் வந்தாலும் நான் எடுப்பு இந்த டைமண்ட் செலவு பண்ணக்கூடாது, ஏகே ட்ராக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்தேன். ஸோ பயம் போலிங்க மனசு மாறி போச்சு, செலவு பண்ணி விட்டேன். ஸோ ஓகே, 200 டைமண்ட் தானே போன போது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி போட்டாச்சு, அந்த ட்ராகோ ஏகே வருது இல்லையா தீபாவளிக்கு. ஸோ கண்டிப்பாக எடுப்பேன். ஸோ ஓகே, இங்கே பாருங்க. ஸோ நல்லா தான் அடிக்குது ஓரளவுக்கு. ஸோ ஓகே, இதை பார்த்தீங்கன்னா வச்சுன்னு விளையாடலாம். எனிவே காய், ஸோ உங்களுக்கு எவ்வளோ லக்கு வந்துச்சு, என்னென்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதான் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, ஹெட்ஷாட் நல்லா போதுங்கன்னு இல்லை. ஸோ ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். சரி என்ன பண்ணுறது, எலிட் பாஸ் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போட்டு நான் நேற்றே போட்டு வருவேன். நல்ல வேலை 500 டைம் கொடுத்து, நல்ல வேலை இப்போ ஒரு கம்மி டைமிலே கிடச்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் எல்லாமே ரீப்ளே பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.